புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஐயனார் கோவில் வீதி பல்வேறு ஊர்களில் இருந்து பேருந்தில் வருபவர்கள் இவ்வீதிக்கு வந்து ஆட்டோ எடுத்து தங்கள் தங்கும் இடத்திற்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் தன் அக்கா குடும்பத்துடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த பெண் ஒருவர் பேருந்தில் இருந்து இறங்கி தாங்கள் தங்கும் இடத்திற்கு செல்வதற்காக புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஐயனார் கோவில் வீதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு போதையிலிருந்த ஆசாமி ஒருவர் அப்பெண்ணை ஆபாச வார்த்தைகளால் சித்தரித்துள்ளார். இதனை கண்ட அப்பெண் அந்த ஆசாமியை கடந்து சென்று விட்டு மீண்டும் திரும்பி வந்து அந்த போதை ஆசாமியை கன்னத்தில் அரைத்து மற்றும் அவரின் பிறப்புறப்பில் காலால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.